ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். 10th லெசனை கண்டினியூ பண்ண போகிறோம். லெசன் போயம்னு பார்த்துட்டு வர்றோம். சரியா, இருக்கிற 14 லெசனையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. போயம்லேருந்து ரொம்ப க்வெஸ்சன் கேட்க முடியாது, லெசன்லேருந்து நல்லா டீப்பாக கேட்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு டீப்பாக காமிக்கலாம், டீப்பாக க்வெஸ்சன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுலேருந்து சொல்கிறேன். சரியா, சரி. இப்போது PDF டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருந்தேன் போன ரெண்டு வீடியோலையும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு சின்ன ஒரு இது தான். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண சொல்லிடுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண சொல்லிடுறேன். அது என்ன, அவங்க வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிஸ் ஆகிடும். சரிங்களா, ஒரு சின்ன இது தான். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய லெசன் எல்லாம் கிடச்சிடும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளாஸை மட்டும் ஒழுங்காக கவனிச்சா போதும். ரைட்டா, டெம்பஸ்ட்னா ஸ்டாம், புயல். இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, ஷேக்ஸ்பியர் ஒரு புக் எழுதியிருக்கார். ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு கதை, ஒரு புக் இல்லை ஒரு கதை, ஷேக்ஸ்பியர் ஒரு கதை எழுதியிருக்காரு. சரியா, டெம்பஸ்ட் அப்படிங்கிற கதை, இதுதான் அந்த கதை. சரியா, ஷேக்ஸ்பியர் இந்த கதை மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, நிறைய ஸ்டோரி எழுதியிருக்காரு, போயம் எழுதியிருக்காரு, அது இதுன்னு நிறைய எழுதியிருக்காரு. சரியா, எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதாக இருக்கு. இது ஒரு பிளே, இது ஒரு பிளே, ஒரு நாடகம். 1610 1611 வரைக்கும் இது ரெண்டுக்கு நடுவில் எழுதியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனா கடைசி பிளேயில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வாழ்ந்தது 1564 to 1616. சரியா, எழுதுறதை நிப்பாட்டுறது வந்து 1613 நிப்பாட்டிடுவார். 1613 கடைசி 3 வருஷம் அவரால் எழுத முடியாமல் போயிடும். ஸோ இவரை பற்றி எடுக்கிற பாயிண்ட் எல்லாமே படிக்கணும் நீங்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, எத்தனை பிளே, எத்தனை சானட்டு, எத்தனை போயம்ஸு எல்லாமே வேணும். இந்த டெம்பஸ்ட் லெசன் முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாக போவோம். ஃபஸ்ட், இந்த டெம்பஸ்ட்டுங்கிறது 1610 1611, 1610 and 1611 நடுவில் எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், கடைசி பிளேஸில் ஒன்று, இதுதான் கடைசி பிளேன்னு சொல்லலை. சரியா, அருமையாக எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையான ஒரு கதையிலேருந்து எழுதியிருக்காரு. சரியா, சி வெஞ்சர் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு, ஒரு கப்பல் இருக்கு, பேர் என்னது, சி வெஞ்சர். இது எங்கேருந்து, பெர்முடா அப்படிங்கிற ஒரு ஊர், பெர்முடா ஐலாண்ட்ஸில் இருந்து, பெர்முடாங்கிற ஊரில் இருந்து வர்ஜீனியாவுக்கு போயிட்டுருக்குது. வர்ஜீனியாங்கிறது இப்போ இருக்கிற யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு அந்த வழியாக போகுது. பெர்முடாவிலேருந்து வர்ஜீனியாவுக்கு போயிட்டுருக்கும்போது கப்பல் ஒரு புயலில் சிக்கிக்கிறது. புயலில் சிக்கிக்கிட்டு கப்பல் வந்துட்டு உடஞ்சி போயிடுது, அதுதான் ரெக்கு, ரெக் ஆயிடுது, பிரேக் ஆயிடுது. ஸோ புயலில் சிக்கி பிரேக் ஆயிடுது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ணியிருக்காப்புல, உண்மையாக நடந்த ஒரு விஷயம், சி வெஞ்சருங்கிற கப்பல் பெர்முடா டு வர்ஜீனியா போகும்போது சிக்கி சின்னாபினம் ஆயிடுச்சு. இதை வச்சு நம்மளால் ஒரு கதை எழுதிட்டார் ஷேக்ஸ்பியர். சரியா, சரி, இப்போ பார்ப்போம் என்ன கதைன்னு பார்ப்போம். கதை சிம்பிளாக தான் இருக்கும், கேரக்டர் கொஞ்சம் நிறைய வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு லெசன். சரியா, இப்போ ஒருத்தர் இருக்கார், ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோன்ட்டு ஒருத்தர் இருக்கார், ப்ராஸ்பரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பொண்ணு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, எல்லா கேரக்டர்லேயும் ஒரு, எல்லா கதையிலையும் ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயின் வர்ற மாதிரி ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் இவங்க தான் யார், மிராண்டா. ப்ராஸ்பரோ வந்து ஹீரோயினுடைய அப்பா. இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு ஐலாண்டில் இருக்காங்க, ஒரு தீவில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பொண்ணு இவங்க அப்பாவுடைய முகத்தை தவிர வேறு எந்த மனுஷனுடைய முகத்தையும் பார்த்த கிடையாது. சரியா, அப்போ ப்ராஸ்பரோ அப்படிங்கிற அந்த அப்பாவுடைய முகத்தை தவிர மிராண்டா வேற எந்த முகத்தையும் பார்த்தது கிடையாது. அவ்வளவு சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க இந்த ஐலாண்டுக்கு, வந்துட்டாங்க, எப்படி வந்தாங்கன்ற கதையெல்லாம் பார்ப்போம். இப்போ ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு குகையில் இருக்காங்க, குகையில் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒன்றில் அவருடைய புக்ஸ் இருக்குது. புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேஜிக் புக் வச்சுருக்காப்புல. அப்போ ப்ராஸ்பரோ வந்துட்டு பெரிய ஒரு மெஜிஷியன், ஒரு வித்தக்காரர். சரியா,
மெஜிஷியன். இப்போ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய மேஜிக்கை வச்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க, ஏரியல் அப்படின்ட்டு ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, நிறைய ஸ்பிரிட்டை வந்துட்டு காப்பாத்துறாரு. என்ன பண்றாரு பிராஸ்பரோ, அவருடைய அவருடைய பவர்ஸை வச்சு நம்ம பிராஸ்பரோ மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய ஸ்பிரிட்ஸை காப்பாத்துறாரு. ஸ்பிரிட்ஸ், ஆவிகள், நல்ல ஆவிகள், இந்த நல்ல ஆவிகளை காப்பாத்துறாரு. அதுல ஒண்ணுதான் ஏரியல்ங்கிற ஆவி, ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஆவி. சரியா? சரி, பிராஸ்பரோ மேஜிக் யூஸ் பண்ணி இந்த ஆவிகளை யார்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு அப்படின்னா, இவர் தான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர். யாரு? ஒரு சூனியக்காரன், இல்ல ஒரு சூனியக்காரின்னு சொல்லலாம், விச் கால்ட் சைக்கோராக்ஸ். அந்த விச்சுடைய பேர் என்னது? சைக்கோராக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஒரு விச்சுட்ட இருந்து காப்பாத்துறாரு, விச்சுடைய பேரு சைக்கோராக்ஸ். இந்த விச்சு என்ன பண்ணிடுறா, மரங்கள்ல இந்த நல்ல ஆவிகளை அப்படியே பிடிச்சு வச்சிடுறா. பெரிய பெரிய மரங்கள்ல, பெரிய பெரிய மரங்களுக்குள்ள இந்த ஆவிகள் ஒரு சிறைப்பட்டு கிடக்குது. ஸோ பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, மரங்களுக்குள்ள என்ன இருக்குது, இந்த நல்ல நல்ல ஆவிகள் இருக்குது. இந்த ஆவிகளையெல்லாம் நம்மளுடைய பிராஸ்பரோ அவருடைய மேஜிக் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாப்ல. ரிலீஸ் பண்ணுறதுல முக்கியமான ஸ்பிரிட் ஒன்று ஏரியல். இப்போ இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் பாருங்க, ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்திருக்கு, ஒரு சிறைப்பட்டு கடந்துச்சு இந்த மரங்களுக்குள்ள. சிறைப்படுத்தியது சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற விச்சு. இப்போ இதை இவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, உடனே எல்லா ஆவிகளும் யாருக்கு ஒபே பண்ணும் அப்படின்னா, பிராஸ்பரோக்கு ஒபே பண்ணும். அப்படி தானே? இப்போ நீங்கள் சிறைப்பட்டு எடுக்கிறீங்க, ஜெயிலில் எடுக்கிறீங்க, ஒருத்தர் வந்துட்டு ஜெயிலில் எடுக்கிறீங்க, ஜெயிலிருந்து காப்பாற்றவே முடியாது. ஒருத்தர் வந்துட்டு உங்களை விடுதலை பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல? அந்த மாதிரி தான் இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்பிரிட்டு ஏரியல் அப்படிங்கிற ஸ்பிரிட். இப்போ இன்னொரு கேரக்டர், எதுக்கு இந்த கேரக்டரை இவர் சேர்த்தார்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏரியல் ஓகே, அதாவது நம்ம ஆட்கள் படம் எழுதும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரெண்டு கேரக்டர் சேர்த்துருப்பாங்க, எதுக்கு இவன் வாரான்னே தெரியாது. அந்த மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு மான்ஸ்டர், ஒரு பேய், ஒரு மிருகம் மாதிரி ஒன்று இருக்குது. என்னது? கேலிபான். இந்த கேலிபான் யாரு? சைக்கோராக்ஸ் அப்படிங்கிறதுடைய பையன். பாருங்க, வில்லனுக்கு பையன் இருக்காப்ல. சைக்கோராக்ஸுங்கிற வில்லன் தான் எல்லாரையும் மரத்தில் ப்ரிசன்ட் பண்ணி வச்சிருக்கான், எல்லா நல்ல ஆவிகளையும். இவனுடைய பையனுடைய பேரு கேலிபன் அப்படிங்கிறவன். இந்த கேலிபன்ங்கிறது தான் மான்ஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கோராக்ஸை விச்சுன்னு கொடுத்துருக்காங்க, சூனியக்காரின்னு கொடுத்துருக்கான். இந்த கேலிபன்கிற மான்ஸ்டர், இந்த மான்ஸ்டர் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னா, இந்த மான்ஸ்டர் யார் கண்ட்ரோலில் இருக்கா? ஏரியல் கண்ட்ரோல். ஏரியல் என்ன பண்ணுறான், உங்கள் அப்பா, அந்த விச்சு, அந்த விச்சு இருக்கல, விச்சு அப்பாவோ அம்மாவோ, அம்மான்னு எடுத்துக்கிடுவோம். சரியா? சைக்கோராக்ஸா, உங்கள் அம்மா தானே என்னைய வந்துட்டு அடிமைப்படுத்தினா, என்னைய மரங்களுக்குள்ளே அடிமையை வச்சுருந்தால, இப்போ நான் உன்னையை டார்ச்சர் பண்ணுறேன் பாருன்னு. ஏரியல் யாரை டார்ச்சர் பண்ணுறாப்புல? கேலிபனை டார்ச்சர் பண்ணுறாப்பு. சரியா? ஏரியல் கேலிபனை டார்ச்சர் செய்கிறார். எப்படி டார்ச்சர் பண்ணுறாப்புல? போயிட்டு மரத்தை வெட்டிட்டு உட்டு தூக்கிட்டு வா, அப்புறம் கஷ்டமான வேலைகள், அதாவது வெயிட்டு தூக்குறது, குச்சி பொறுக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகளை அடிமை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. யாரு? ஏரியல் கேலிபனை அடிமையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேலிபன்கிறது ஒரு அக்லி மான்ஸ்டர், அக்லி மான்ஸ்டர். சரியா? இப்போ பாருங்க, கதையுடைய கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. பிராஸ்பரோ, மிராண்டா, விச்சு பேர் சைக்கோராக்ஸ், இவ தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா நிறைய ஸ்பிரிட்ஸை, குட் ஸ்பிரிட்ஸை, நல்ல ஆவிகளை. அந்த ஆவியில் ஒன்று ஏரியல். சரி, சைக்கோராக்ஸுடைய பையன் பேர் கேலிபன், இவன் ஒரு மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் இப்போ யாருக்கு அடிமையாக இருக்கா? ஏரியலுக்கு அடிமையாக இருக்கான். இப்போ பிராஸ்பரோ யாருக்குனே தெரியும், மேஜிக் தெரியும்னா, மேஜிக் வச்சு என்ன பண்ணுறாரு, கடல்களில் அலைகளை கூட கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ அவருடைய பவரை வச்சு ஒரு பெரிய புயலை எழுப்பிடுறாரு. புயலை எழுப்பி டக்குன்னு அவருடைய மகளை கூட்டு வந்து காமிக்கிறார். அப்ப சொல்றாரு, அங்க ஒரு கப்பல் இருக்கு பாத்தியா,
இந்த படத்துக்கு வாங்க. இதா இருக்காப்ல யாரு, நம்மளுடைய ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ இது, இது மிராண்டா. பாருங்க பாரு, இங்க ஒரு பெரிய கப்பல் இருக்கு. இந்த கப்பலுக்குள்ள யார் இருக்கா? நம்மள மாதிரி மிருகங்க, நம்மள மாதிரி ஜீவராசிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்மள மாதிரி ஜீவராசிகள் இருக்காங்க அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்றாப்ல யார்கிட்ட? மிராண்டாட்ட. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, மிராண்டா பிறந்ததுல இருந்து 12 வருஷம், இப்போ பார்ப்பீங்க 12 வருஷமா ப்ராஸ்பரோ மட்டும்தான் பார்த்துருக்கா, வேற யாரையும் பார்த்ததே கிடையாது. சரியா? ஸோ 12 வருஷமா மிராண்டா யாரை மட்டும்தான் பார்த்துருக்கா? ப்ராஸ்பரோவை மட்டும்தான் பார்த்துருக்கா, வேற எந்த மனுஷனையும் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரும் தனியாக தான் ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. ஸோ வேற மனுஷனை பார்த்த கிடையாது இந்த மிராண்டா. இப்போ சொல்கிறான், என் பவரை வச்சு இங்கே ஒரு புயல் உருவாக்கிட்டேன், அங்கே நம்மளை மாதிரி மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு ஒன்று. அந்த பொண்ணு சொல்லுது, மிராண்டா சொல்லுது, அவங்க மேலே கொஞ்சம் ஹாவ் பிட்டி ஆன் தேர் சேட் ட்ரெஸ்ஸஸ், அவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காமிங்க, பாவம் கப்பல் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் ஆச்சரியப்படாத, இது எல்லாம் உனக்கு பண்ணது உனக்காக தான் நான் பண்ணேன். எந்த தீங்கும் யாருக்கும் வராது. சரியா? எந்த தீங்கும் யாருக்குமே வராது. நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம் இந்த ஐலாண்டுக்கு எப்போ வந்தோம் தெரியுமா? உனக்கு அப்போ 3 வயசு கூட கிடையாது. ஃபார் யுவர் நாட் தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இப்போ 3 வயசை விட கம்மியாக இருந்துச்சு உனக்கு. அப்பந்தான் நாம் இந்த ஐலாண்டுக்கு வந்தோம். அப்ப சொல்றாரு, 12 வருஷங்களுக்கு முன்னாடி, 12 இயர்ஸ் பிஃபோர். அப்ப 12 வருஷமா ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் இந்த ஐலாண்ட்ல சிக்கிட்டு இருக்காங்க. மிராண்டா இங்க வரும்போது 3 வயசை விட கம்மி, 3 வயசுன்னு சொல்லல, 3 வயசை விட கம்மி. உனக்கு அப்ப 3 வயசு கூட கிடையாதுன்னு சொல்றாரு. ஸோ 3 வயசு விட கம்மியா இருந்துச்சு. அப்ப ப்ராஸ்பரோ சொல்றாரு, நான் யாரு தெரியுமா? மிலான், மிலான்ங்கிறது ஒரு ஊர், இத்தாலியில் இருக்கிற ஒரு ஊர். அதுக்கு டியூக், அதுக்கு ராஜா மாதிரி இருந்தேன். நீ தான் ஒரு பிரின்சஸ்ஸாக இருந்த, உனக்கு தான் அடுத்த ராஜ்யம் வர்றதா இருந்துச்சு. நான் டியூக்காக இருந்தேன், நீ பிரின்சஸ்ஸாக இருந்த. சரியா? நீ தான் வந்துட்டு இளைய ராணியாக இருந்த. நீ தான் அடுத்தது ராணியாக வந்திருக்கணும், நீ தான் ரூல் பண்ணியிருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அந்த தம்பி பேர் அன்டோனியோ. எனக்கு என் தம்பியை ரொம்ப பிடிக்கும். என் தம்பியை ரொம்ப பிடிச்சதுனால அவனை நான் பெருமையாக பேசுவேனா? அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பவர் எடுக்கணும்ன்ட்டு அவன் ராஜாவா மாறிட்டான். ஸோ ப்ராஸ்பரோ டியூக் ஆஃப் மிலான், அவருடைய பொண்ணு மிராண்டா, அவங்க ஒரு அவங்க தான் ஒரே வாரிசு. இவருக்கு ஒரு தம்பி இருக்கான், அன்டோனியோ. யாருக்கு? யாருக்கு? மிராண்டாக்குன்னு நினச்சிடக்கூடாது. ப்ராஸ்பரோக்கு ஒரு தம்பி இருக்கான், ப்ராஸ்பரோக்கு இருக்க தம்பி அன்டோனியோ. அன்டோனியோ என்ன ஆகிறான், ராஜாவாகணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், இவரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஐலாண்டில் விட்டுருவோன்ட்டு தூக்கியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறான், இந்த அன்டோனியோவும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், நேப்பிள்ஸ்ங்கிறது ஒரு ஊர், இத்தாலியில் இருக்கிற ஒரு ஊர், நேப்பிள்ஸு. நேப்பிள்ஸுடைய ராஜாவும் அன்டோனியோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஸ்பரோ, டியூக் ஆஃப் மிலானா இருக்கிற ப்ராஸ்பரோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவரையும் அவருடைய பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்காக அவங்கள கொல்லலை அப்படின்னா, கொன்னா மக்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஒரு கடல்ல போய் விட்டுட்டாங்க. சரியா? தி டேட் நாட் சோ டியர் வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. மக்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது ப்ராஸ்பரோ மேலையும் மிராண்டா மேலையும். பொண்ணா பயங்கர பிரச்சனையாக வரும்னு கொல்லாமல் தூக்கிட்டு போய் ஒரு இடல்ல, ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தாப்புல, கொன்சாலோ, கொன்சாலோன்னு ஒருத்தர் இருக்கார். கொன்சாலோ அப்படின்னு ஒரு நல்லவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கள ஒரு பெரிய கப்பல், ஒரு பெரிய கப்பலில் எல்லாரையும் தூக்கிட்டு வந்தாச்சு. ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் ஒரு சின்ன கப்பலை விட்டுட்டு இங்கேயே கடந்து சாவுங்கடாண்டு விட்டாங்க, ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும். இந்த குட்டி கப்பலுக்குள்ள, இந்த குட்டி கப்பலுக்குள்ள கொன்சாலோ அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ராஸ்பரோவுக்கும் மிராண்டாவுக்கும் தேவையான எல்லாத்தையும் இந்த குட்டி கப்பலுக்குள்ளே வச்சிருவார். வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அப்பேரல்னா ட்ரெஸ்ஸு, அண்ட் some books which I prize above my dukedom. என்னுடைய ராஜ்யத்தை விட ரொம்ப முக்கியமான இருந்த சில books, சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் தண்ணி, இது எல்லாத்தையும் இந்த கொன்சாலோங்கிறவர், இந்த கொன்சாலோங்கிறவர் என்ன பண்ணிடுவார், மறைச்சி இந்த குட்டி போட்டுக்குள்ளே வச்சிருவார். இப்போ இந்த போட்டுக்குள்ளே தான் யார் இருக்கா?
ப்ராஸ்பரவும் மிராண்டாவும் இருக்காங்க, ரெண்டு பேரும் சாகட்டும்ட்டு எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. இந்த கொன்சாலோ யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள சில விஷயங்களை வச்சிடுறாரு. இந்த கொன்சாலோ யாருன்னா, அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட், ஒரு அமைச்சர் மாதிரி, ஒரு மினிஸ்டர் மாதிரி. அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட்னு இருக்கு, ஒரு மினிஸ்டர் மாதிரி. இப்போ டியூக் ஆஃப் மிலானா யார் மாறிட்டா, அன்டோனியோ மாறிட்டாரு. அன்டோனியோ யார் கூட சேர்ந்து, டியூக் ஆஃப் நேப்பிள்ஸ் கூட சேர்ந்து ப்ராஸ்பரவை தூக்கி வெளியே வீசிட்டாரு. சரியா? இப்போ இந்த பொண்ணு சொல்லுது, அப்படியா, அப்போ 3 வயசு விட கம்மியாக நான் இருக்கும்போது இந்த ஐலாண்டுக்கு வந்தோன்னா நான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்றா. நீ பிரச்சனைலாம் பண்ணலை, உன்னுடைய சிரிப்பு தான் என்னைய எல்லா பிரச்சனையும் தாண்டி கொண்டு போச்சு. நாம கப்பலில் அப்படியே வந்துட்டு இருந்தோம், கரெக்டாக சாப்பாடு முடியும் போது நாம இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம், இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம், இந்த ஐலாண்டுக்கு வந்து இப்போ நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ராஜாவாக இருந்தவரை இப்போ ஒன்றுமில்லாதவரை ஆக்கிட்டாங்க. மிராண்டா கூட இவர் இந்த ஐலாண்டில் 12 வருஷமா இருக்காரு, திடீர்னு ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காரு. இப்போன்னு சொல்கிறார், ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிட்டு, சரி ஓகே ரொம்ப நன்றி, ஹெவன் தேங்க்யூனா காடு தேங்க்யூ, ஹெவன் தேங்க்யூனா காடு, கடவுளுக்கு நன்றி அப்பாவே. இப்போ சொல்லுங்க, எதுக்காக இந்த புயலை கிளப்பியிருக்கீங்க, எதுக்காக இந்த டெம்பஸ்ட்டை வர வச்சிருக்கீங்க? அவருடைய மேஜிக் யூஸ் பண்ணி, ப்ராஸ்பரோ அவருடைய மேஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாப்ல, கொண்டு வந்துட்டாப்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை நான் கொண்டு வர்றது எதுக்கு, இதாக இருக்கான்ல அந்த எதிரிகள் யாரு, என்னுடைய தம்பி அன்டோனியோவும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் ரெண்டு பேரையும் இந்த ஐலாண்டுக்கு கூட்டு வரணுன்ட்டு தான் நான் இந்த புயலை கிளப்பியிருக்கேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி நிற்கிறாங்க, இப்படி நிற்கிறாங்க, இது ப்ராஸ்பரோ, இது மிராண்டா. ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய மேஜிக்கு கையில் ஒரு கம்பு வச்சுருக்காரு, மேஜிக்கு கம்பு, இப்படி ஒரு மேஜிக் கம்பு வச்சுருக்காரு ப்ராஸ்பரோ. டக்குன்னு இந்த மிராண்டாவை இப்படி டச் பண்ணுறாரு, அந்த பொண்ணு அப்படியே தூங்கிடுது, மேஜிக். சரியா? இப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நம்ம மிராண்டாவை டச் பண்ணுறாரு, மிராண்டா டக்குன்னு தூங்கிட்டாங்க. இப்போ எதுக்கு தூங்க வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எதுக்கு தூங்க வைக்கிறாரு, டக்குன்னு மயங்க வச்சிடுறாரு, எதுக்கு, ஏரியல் அப்படிங்கிற இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, ஏரியல்ங்கிற ஸ்பிரிட், இவர் ரிலீஸ் பண்ணார்ல அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அப்படி முன்னாடி வந்து சொல்லுது, எப்படி புயல் அடிக்குது, எப்படி உள்ளே இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க, கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. இப்போது மிராண்டாவுகால இந்த ஏரியலை பார்க்க முடியாது. முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, மிராண்டாவை பொறுத்த வரைக்கும் ஐலாண்டில் இருக்கிறது எத்தனை பேர் தான், மிராண்டா, ப்ராஸ்பரோ, அப்புறம் இன்னொரு கேரக்டர் அது பின்னாடி வரும். சரியா? மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் தான் இந்த ஐலாண்டில் இருக்காங்கன்ட்டு யார் நினச்சிட்ருக்கா, மிராண்டா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ப்ராஸ்பரோவுக்கு தெரியும், கூட ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஸ்பிரிட் பேர் என்னது, ஏரியல். இந்த ஸ்பிரிட்டை யாரால் மட்டும்தான் பார்க்க முடியும், ப்ராஸ்பரோவால் மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? அண்ட் தோ த ஸ்பிரிட்ஸ் வேர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிராண்டா, மிராண்டாவால் இந்த ஆவிகளை பார்க்க முடியாது, ப்ராஸ்பரோவால் மட்டுமே இந்த ஆவிகளை பார்க்க இயலும். சரியா? இப்போ டக்குன்னு ஏரியல் வாராப்புல, ஏரியல் வாராரு, ஏரியலை யார் மட்டும் தான் பார்க்க முடியும், ப்ராஸ்பரோ மட்டும் தான் பார்க்க முடியும், மிராண்டாவால் பார்க்க முடியாது. இப்போ ஏரியலும் ப்ராஸ்பரவும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், மிராண்டா இங்கிட்டு நிற்கிறாங்க, இங்கே நம்ம ப்ராஸ்பரோ நிற்காப்புல, இப்படி ஏரியல் வாரான், ஏரியலும் ப்ராஸ்பரவும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ப்ராஸ்பரோ ஏதோ காற்றுல பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஏன்னா ஏரியலை யாரால் பார்க்க முடியாது, மிராண்டாவால் பார்க்க முடியாது. ஸோ ப்ராஸ்பரோவும் ஏரியலுங்கிற ஸ்பிரிட்டும் பேசுறது காற்றுல பேசுகிற மாதிரி இருக்கும், பொண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுவான்ட்டு அவளை தூங்க வச்சிட்டார். சரியா? ஏரியல் ஆவிய மிராண்டாவால் பார்க்க முடியாது, ப்ராஸ்பரோவால் தான் பார்க்க முடியும். ஸோ ஏரியலும் ப்ராஸ்பரவும் பேசும்போது அது எப்படி இருந்துடக்கூடாது, ஒரு காற்றுல பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை அப்பா ஏதோ காற்றுல பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு அந்த பொண்ணு நினச்சிடக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணை தூங்க வச்சாச்சு. இப்போ ப்ராஸ்பரோ கேட்குறாரு, இந்த டயலாகும் ரொம்ப முக்கியம், வெல் மை பிரேவ் ஸ்பிரிட், தைரியமான ஆவியே உனக்கு கொடுத்த வேலையை பண்ணிட்டியான்னு உடனே ஏரியல் சொல்லுது, ஆமாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நடந்த உடனே ராஜாவுடைய பையன், ராஜாவுடைய பையன், எந்த ராஜா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், அவருடைய பையனான ஃபர்டினண்ட் அப்படிங்கிற அந்த பையன் டக்குன்னு
எங்க குதிச்சிட்டாப்ல அப்படின்னா கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு. ஆனா அவரை தூக்கி நான் எங்க வச்சிட்டேன், கடலுக்குள்ள குதிச்ச உடனே அவர் தூக்கிட்டு கொண்டு வந்து நம்ம ஐலாண்ட்ல ஒரு ஓரமா வச்சிட்டேன். இப்போ இந்த ஃபர்டினண்டுங்கிற பையன், ராஜாவுடைய பையன், அழுதுட்டு இருக்கான். அப்பா செத்துட்டாரு, புயல்ல செத்துட்டாருன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கான். உடனே ப்ராஸ்பரை பாராட்டு, நல்ல வேலை பண்ண, இதுதான்டா என்னுடைய ஆவி ஏரியல் அப்படிங்கிறாப்புல. அவனை கூட்டுவா, யார ஃபர்டினண்ட கூட்டுவா, என் பொண்ணு அந்த பையனை பார்க்கணும். இந்த பையன்தான் ஆக்சுவலா ஹீரோ மாதிரி, கதையில ஹீரோ மாதிரி, சரியா? ஹீரோயின் யாரு? மிராண்டா. ஸோ இந்த பையனை கூட்டுவான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுறான் ஏரியல், ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசுறான் அப்படின்னா ஃபர்டினண்டை பத்தி பேசுறான். கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய சன் ஆன ஃபர்டினண்டை பத்தி பேசுறாப்புல. அதுக்கப்புறம் யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய சன் ஆன ஃபர்டினண்டை பத்தி பேசினதுக்கு அப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸையும் அப்புறம் அன்டோனியோ அப்படிங்கிற ப்ராஸ்பரோவுடைய தம்பியையும் பேசுறாரு. ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், அப்புறம் ப்ராஸ்பரோவுடைய தம்பியான அன்டோனியோ, இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறாரு. அவங்கள நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க கப்பல்லே இருக்கிறாங்க, அவங்க பையன் செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. இந்த லைன் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது மேஜிக் பண்ணிட்டு, இந்த ஏரியல் மேஜிக் பண்ணதுனால, இந்த கப்பலில் இருக்கிற ஏரியல்ங்கிற ஆவி மேஜிக் பண்ணதுனால, கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மட்டும்தான் பொழைச்சோம், மற்ற எல்லாரும் செத்துட்டான்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம மட்டும்தான் பொழைச்சோம், கப்பலில் 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் என்ன நினச்சிட்ருக்கான், நம்ம மட்டும்தான் பொழைச்சிருக்கோம், மீதி இருக்கிற 9 பேர் செத்துட்டான்னு 10 பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கு உருவாக்கிட்டு போயிருச்சு கப்பல். ஆனால் ஆக்சுவலாக எங்கே தான் இருக்குது, ஹார்பரில் இருக்குது. இப்போ இது போன டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க, கப்பல் ஹார்பரில் இருக்குதுன்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை சொல்கிறது ஏரியல், ஃபஸ்ட்டு இதை ஏரியல் சொல்லுது. செகண்டு கதையுடைய முடிவில் ப்ராஸ்பரோ சொல்லுவார். ஸோ ரெண்டையும் ஆப்ஷன் அவங்க வைக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படியே வச்சாங்கனாலும் நீங்கள் ஏரியலை போட்டுக்கோங்க. ஏரியல் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுது. என்னது மேஜிக் பண்ணி கப்பல் ஆக்சுவலாக ஹார்பரில் இருக்குது, ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மற்ற எல்லாரும் செத்துட்டான், நம்ம மட்டும் தான் உயிரோடு இருக்கான்னு ஒவ்வொருத்தனும் நினச்சிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் அப்படின்னு ஏரியல் சொல்லுது, சரியா? ஸோ ஷிப் இஸ் சேஃப் இன் த ஹார்பர்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது ஏரியல், அப்புறம் ப்ராஸ்பர். இப்போ ஏரியல் போயிட்டு என்ன பண்ணுறாப்ல, ஃபர்டினண்டை கூப்பிட்டு வராப்ல. ஃபர்டினண்ட் யார்? கிங் ஆஃப் நேபிள்ஸுடைய பையன். அப்போ அவன் பையனை பார்த்தோன்னே சொல்கிறாரு, நான் உனி சீக்கிரம் கூப்பிட்டு போகணும், உனைய லேடி மிராண்டா உனைய பார்க்கணும், உன்னுடைய அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஏதோ பேய் குரல் மாதிரி இருக்குது, எங்கேயோ இருந்து சவுண்டு வருதுன்னு மட்டும் தெரியுது. அந்த சவுண்டுக்கு பின்னாடியே அப்படியே போகிறாப்புல நம்ம ஃபர்டினண்டு. அப்படியே போனால் யாரெலாம் இருக்கா, ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. மிராண்டா என்ன பண்ண கிடையாது, எந்த ஒரு மனுஷனையும் இதுக்கு முன்னாடி பார்த்த கிடையாது. மிராண்டா பார்த்த ஒரே ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா ப்ராஸ்பரோ. மிராண்டாவால் யாரை பார்க்க முடியாது அப்படின்னா ஏரியலை பார்க்க முடியாது, ஏன்னா ஏரியல் ஒரு ஸ்பிரிட். ஸோ மிராண்டா இது வரைக்கும் பார்த்த ஒரே ஒரு நபர் யாருன்னா ப்ராஸ்பரோ. அப்போ இவன் வாரான், ஃபர்டினண்ட் நடந்து வாரான், மிராண்டா டக்குனுங்க திரும்பி பார்க்குறா. ப்ராஸ்பரோ கேட்குறாரு, எதை பார்க்குறோமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஏதோ ஆவி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மிராண்டா. இது முக்கியமான க்வெஸ்சன். மிராண்டா என்ன சொல்கிறா, அது ஒரு ஆவி, பாருங்க அது எப்படி இருக்குதுன்ட்டு, அதை நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்க, அது அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறா அதெல்லாம்? மிராண்டா சொல்கிறாங்க, மிராண்டா அழகாக இருக்குது, இங்கே ஒரு ஆவி வருது, இந்த ஆவி அழகாக இருக்குது அப்படின்ட்டு மிராண்டா ஃபர்டினண்டை பார்த்து சொல்கிறான். இந்த அழகான இந்த பையனை பார்த்து சொல்கிறான். ஏன் இந்த பையனை ஆவின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனையும் பார்த்த கிடையாது ப்ராஸ்பரோவை தவிர. ப்ராஸ்பரோ வயசானவர், சரியா? வயசானவர், தாடி முகம்லாம் வந்துட்டு என்னது சுருக்கம், தாடி இப்படிலாம் இருக்கும். ஸோ இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்கன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க மிராண்டா. ஃபர்டினண்டை பார்த்த உடனே அவனும் ஒரு ஹியூமன் தான்னே கண்டுபிடிக்க முடியலை, அவன் ஒரு ஆவி, அழகான ஆவி அப்படின்னு சொல்கிறான். சரியா? இதெல்லாம்
ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்கணும்னா இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்கணும். அப்போ அப்பா சொல்கிறாரு, அவன் ஆவிலாம் கிடையாது, அவன் நம்மளை மாதிரி சாப்பிட்டு தூங்குவான், நம்மளை மாதிரி சென்சஸ் இருக்குது, இவன் ஒரு பையன், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், கொஞ்சம் அழகான பையன்தான், இருந்தாலும் சோகத்தினால கொஞ்சம் இப்போ மாறி இருக்காப்ல. ஏன்னா அப்பாவும் அப்பா என்ன பண்ணிட்டாரு, கடலில் சிக்கி செத்துட்டாருன்னு பையன் நினைக்கிறான், பையன் செத்துட்டாருன்ட்டு அப்பா நினைக்கிறார். கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினைக்கிறாரு, ஃபர்டினண்டு செத்துட்டான்னு நினைக்கிறாரு. ஃபர்டினண்ட் என்ன நினைக்கிறான், கிங் ஆஃப் நேபிள்ஸ் அவருடைய அப்பா செத்துட்டாருன்னு நினைக்கிறான். அவனுடைய கம்பெனிஸ் அவர் தொலைச்சிட்டாரு, சுற்றி சுற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்காருன்ட்டு ராஸ்பரோ மிராண்டாட்ட சொல்கிறாங்க. ராஸ்பரோ மிராண்டாட்ட சொல்கிறாரு, யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஃபர்டினண்ட் அப்படிங்கிறவன். எதுக்கு லைன் பை லைன் போகிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொஸ்டின் கேட்கலாம் சரியா, அதுக்காக தான் நம்ம லைன் பை லைனாக போகிறோம். இப்போ மிராண்டா என்ன நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் கிரேவ் ஃபேஸஸ், டல்லான முகமும் கிரே கலர் தாடியும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மென்னுக்கும் முகம் டல்லாகவும் தாடி கிரே கலர்லையும் இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, இவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபர்டினண்டுக்கும் இவளை பார்த்த உடனே என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, நம்மளை ஏதோ ஒரு குரல் கூட்டிகிட்டு வருது, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக் ஐலாண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு ஃபர்டினண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஃபர்டினண்டு நம்ம மிராண்டாவை என்னன்னு நினைக்கிறாப்புல அப்படின்னா, ஒரு கடவுள்னு நினைக்கிறேன், காடஸ்னு நினச்சி காடஸ் கடவுளேன்ட்டு தான் கூடுவாங்க, கடவுளே பெண் கடவுளே அதான் காடஸ். ஸோ ஃபர்டினண்டு என்ன நினச்சிடாப்புல இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாரு, பார்த்தா ஒரு குரல் அவரை கூட்டிக்கிட்டே போகுது. யாருடைய குரல், ஏரியலுடைய குரல், ஏரியலை பார்க்க முடியாது, ஏரியல் ஒரு ஸ்பிரிட்டு. ஸோ ஒரு குரல் அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. மிராண்டாவை பார்த்த உடனே அவ்வளோ அழகில் இவர் என்ன நினச்சிட்டாரு, இவர் ஒரு இந்த பொண்ணு ஒரு கடவுளாக இருக்க முடியும், கடவுள் அப்படின்னு நினச்சிட்டார். இது ஒரு மேஜிக் ஐலாண்டு தான், ஒரு குரல் நம்மளை கூட்டிகிட்டு போகுது, ஒரு கடவுள்கிட்ட கூட்டு போகுதுன்னு நினச்சிட்டார். பாவ சொல்கிறா, நான் கடவுள் கிடையாது, நான் ஒரு சாதாரண பெண்மணின்னு சொல்கிறேன். அப்புறம் டக்குன்னு அவளை பற்றி சொல்ல போகிறா, அப்பா உன் நடுவில் வந்துட்டாப்ல, அப்பா நடுவில் வந்துட்டார். எல்லா படத்துலையும் நடக்கிற மாதிரி அப்பா நடுவில் வந்துட்டார். அப்பா நடுவில் வந்துட்டு அவனை பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அவனுக்கு ஒரு டெஸ்டிங் வைக்கிறார். டெஸ்டிங் வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு ஸ்பையாக வந்திருக்க, நீ ஒரு உளவாளியாக வந்திருக்க, நீ ஒரு ஒற்றனாக வந்திருக்க, அதாவது இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போய் எதிரிகள்கிட்ட சொல்கிறவன், அவன் தான் ஸ்பை சரியா. ஒரு நாடு இருக்கிற வீக்னஸ், ஒரு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதிர்நாட்டுக்கு போய் சொல்கிறவர் தான் இந்த ஸ்பை அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒரு ஸ்பையாக வந்திருக்க, சொல்கிறது யார், சொல்கிறது ப்ராஸ்பரோ டு ஃபர்டினண்ட். என் பின்னாடி வா, நான் அவன் கழுத்தை கட்டி உனக்கு என்னது சீ வாட்டரும் ஷெல்ஃபிஷும் விதர்ட் ரூட்ஸ் அண்ட் ஹஸ் ஆஃப் கான் இதுதான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறார். சீ வாட்டர், shellfish, withered roots and husks of corns, husks of acorns, acorns. ஏகான்னா ஒன்றே நம்மளுடைய கான்ஸ் தான், அதுதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்டினண்ட் உடனே அப்படிலாம் முடியாது, நான் இதை தடுப்பு பண்ணி கத்தியை எடுக்கிறாப்புல, டக்குன்னு ப்ராஸ்பரோ மேஜிக்கை போட்டு அவனை அசைய முடியாமல் பண்ணிடுறான். ஸோ கத்தி இப்படி எடுத்துட்டான், ப்ராஸ்பரோ போட்ட மேஜிக்கில் அவனால் அசைய முடியலை. இப்போது மிராண்டா டக்குன்னு, ஐயோ அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் இறக்க வைங்க, இவனை மட்டும்தான், இதுதான் நான் பார்த்ததுலே ரெண்டாவது மனுஷன், என் கண்ணில் பட்ட ரெண்டாவது மனுஷன் இவன் தான், ரொம்ப நல்லவனாக தெரிகிறான் அப்படின்னு சொல்கிறாப்புல மிராண்டா. எப்போ இவன் கத்தியை உருவிட்டான் ஃபர்டினண்டு, மேஜிக்கை போட்டு அவனை நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா சொல்கிற அமைதியாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா உனையே திட்டிடுவேன், ஒரு ஏமாத்துக்காரனுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்திருக்கியா, ஏமாத்துக்காரன் இம்போஸ்டருக்கு நீ சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா தான் அட்வொகேட், உனக்கு மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, நீ என்ன பண்ணியிருக்க, என்னையும் கேலி பண்ணையும் தான் பார்த்துருக்கு. இந்த இடத்துல இந்த லெசனில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சரியா. மிராண்டா இவ்வளவு நாள் பார்த்த ஹியூமன் பீயிங் யார் மட்டும்தான் அப்படின்னா ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ ஓகே, கூட சேர்ந்து இன்னொரு மிருகத்தையும் மிராண்டா பார்த்துருக்காங்க. அந்த மிருகத்தின் பேர் கேலிபன்.
கேலிபன், இந்த பேர் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். கேலிபன்ங்கிறது ஒரு அக்லி மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் தான் யாரு அப்படின்னா சைக்கோராக்ஸுடைய பையன். இதை யார் அடிமையாக வச்சிருக்கா, ஏரியல் அடிமையாக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல யார, கேலிபன். எதுக்கு, உட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு, கூலி தொழில் பண்ணுறதுக்கு கொத்தடிமையை யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ மிராண்டா இது வரைக்கும் பார்த்த லிவிங் பீயிங்ஸ், மிராண்டா கண்ணில் இது வரைக்கும் ரெண்டு லிவிங் பீயிங்ஸ் தான் கண்ணப்பட்டிருக்கு. ஹியூமன்ஸ் இல்லை, ரெண்டு லிவிங் பீயிங்ஸ். ஒன்று ப்ராஸ்பரோ, இவர் ஒரு ஹியூமன். இன்னொன்று ஒரு மிருகம். ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரியும், ஒரு மிருகம் கண்ணுக்கு தெரியும். அந்த மிருகத்துடைய பேர் தான் கேலிபன். சரியா, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியும், நீ இது வரைக்கும் என்னையும் கேலிபனையும் தான் பார்த்துருக்க, அதை வச்சுட்டு எப்படி இவன் அப்படி இவன் நல்லவன் கெட்டவன்லாம் சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன், என்னுடைய அன்பு உண்மையானது தான், நான் கரெக்டாக தான் நேசிக்கிறேன், எனக்கு இவனை விட நல்லவனை பார்க்கணுன்ற ஆசை இல்லைன்னுறான். யார், அந்த பொண்ணு ஃபர்டினண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது, என்னுடைய அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்பிள், என்னுடைய அன்பு கரெக்டானது தான், எனக்கு இவனை விட நல்லவனாக வேண்டாம், இவனே போதும், அதாவது இவனை விட நல்லவனை பார்க்கணுன்ட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அப்போ என்ன பண்ணுறாரு, மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபர்டின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு போய் பெரிய பெரிய கட்டைகளை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஸ்பரோ ஃபர்டினண்டை பார்த்து. சரி, இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏரியல் அப்படிங்கிற ஆவி கேலிபனுக்கு என்ன வேலை கொடுத்துச்சுன்னா இதே வேலை தான் கொடுத்துச்சு. ஏரியல் கேலிபனுக்கு இதே வேலை தான் கொடுத்தது. ஃபெச் வுட்டு, இதே மாதிரி வுட்டு தூக்கிட்டு வரதான் யார் சொல்கிறா, ப்ராஸ்பரோ ஃபர்டினண்டை பார்த்து சொல்கிறான். ப்ராஸ்பரோ ஃபர்டினண்டை பார்த்தும் வுட்டு தூக்கிட்டு வான்னு தான் சொல்கிறாரு. அப்போ அவன் டயர்ட் ஆகிறான், சரிங்களா, என்னடா வேர்வெல்லாம் வருதுன்னு பார்க்குறான். அப்போ டயர்ட் ஆகிறான், மிராண்டா போய் தேடி கண்டுபிடிச்சிட்டா, யாரை, ஃபர்டினண்டை கண்டுபிடிச்சிட்டா. டயர்டாக இருக்கியே, இவ்வளோ கஷ்டப்படாத, எங்கள் அப்பா படிச்சுட்டு தான் இருக்காரு, ஒரு 3 மணி நேரத்துக்கு படிச்சுட்டு தான் இருப்பாரு, கொஞ்சம் ரெஸ்டடு, 3 ஹவர்ஸ் முக்கியம். 3 மணி நேரத்துக்கு எங்கள் அப்பா படிச்சுட்டு தான் இருப்பாரு, கொஞ்சம் ரெஸ்டடுன்னு யார் சொல்கிறா, நம்மளுடைய ஹீரோயினான மிராண்டா ஃபர்டினண்ட்டை வந்து சொல்கிறான். அப்போ ஃபர்டினண்ட் சொல்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கவா, உங்கள் அப்பா வரும்போது நான் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மிராண்டா சொல்கிறான், நீ உட்காரு, உனக்காக நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் ஃபர்டினண்ட் ஒத்துக்கலை, இல்லை இல்லை நீ எல்லாம் கட்டை தூக்க வேண்டாம், நீ எல்லாம் உட்டை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபர்டினண்டும் நம்ம மிராண்டாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ப்ராஸ்பரோ இருந்து இன்விசிபிளாக கேட்டுட்ருக்காப்புல. அப்புறம் ஃபர்டினண்ட் வந்துட்டு இப்போந்தான், ஃபர்டினண்ட் எப்போ கட்டையை தூக்கி கட்டையை தூக்கும்போது பேசும்போது தான் ஃபர்டினண்ட் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, உங்கள் பேர் என்ன மேடம் அப்படின்ட்டு மிராண்டாவை பார்த்து கேட்குறார். அப்போ அவள் பேரை சொல்கிறா, பேரை சொல்லிட்டு எங்கள் அப்பா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா உன்ட்ட என் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நான் சொல்கிறேன்ட்டு சொல்கிறேன், சரியா. அப்போ அப்பாவுடைய கமாண்டுக்கு எதிராக தான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் ஃபர்டினண்ட் பேசுகிறாப்புல, நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, மின்னஸ் மிராண்டாட்ட என்ன சொல்கிறான், நான் ஒரு பெரிய ராஜாவாக வேண்டியவன், நீங்கள் என்னுடைய ராணி ஆயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்காப்புல. அப்போது நான் ராஜாவாகணும் நேப்பிள்ஸுக்கு, கிங் ஆஃப் நேப்பிள்ஸுடைய பையன்தானா, நீங்கள் வேணால் எனக்கு ராணி ஆயிடுறீங்களா அப்படின்னு இவன் கேட்ட உடனே இன்விசிபிளாக இருந்த ப்ராஸ்பரோ வந்துட்டாப்புல. இவ்வளோ நேரம் மறைஞ்சிருந்த ப்ராஸ்பரோ டக்குன்னு அப்பியர் ஆன உடனே நம்மளுடைய மிராண்டா பயந்துட்டாங்க. ஐயையோ, இவன் இங்கே தான் இருந்தானா, இவ்வளோ நேரம் காது விட்டு கேட்டிருப்பானே, இப்போ என்ன டார்ச்சர் பண்ண போகிறானோ அப்படின்னு பயந்துட்டாங்க. பயப்படாதே, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன், எல்லாமே கரெக்டு தான். ஃபர்டினண்ட் உடனேன்னா ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், பிராயச்சித்தம் பண்ண போகிறேன், என்னுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், இவ்வளோ நேரம் உன் டெஸ்ட் பண்ணது எல்லாமே உன்னுடைய அன்புக்கான டெஸ்ட்டு தான், நீ கரெக்டாக நின்றுட்ட, இப்போ என் கிஃப்டாக என்னுடைய பொண்ணை நீ எடுத்துக்கலாம், திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே டக்குன்னு ப்ராஸ்பரோ ஏரியில் கூப்பிடுறாரு,
ஏரியல் கூப்பிட்டு வந்தோடனே ஏரியல் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ப்ராஸ்பரோடைய பிரதர். இப்போ ஏரியல் என்ன பண்ணுறார், ஏரியல் என்ன பண்ணுறார், ஏரியல் ஷிப்பில் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் பேராகிராஃப். என்ன பண்ணுறான்னா, ப்ராஸ்பரோடைய பிரதரான அன்டோனியோவும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் இன்னும் கப்பலில் தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட என்ன பண்ணுறாப்புல, பயங்கரமாக பசிக்க விட்டாச்சு, சாப்பாடே இல்லை. இப்போ டக்குன்னு ஒரு பெரிய விருந்து, அவங்க கண்ணு முன்னே டக்குன்னு ஒரு விருந்து வந்து எடுக்கு. உடனே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஓடுறாங்க. சாப்பிட ஓடும்போது டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் வந்து நின்று, ரெக்க வச்ச ஒரு மான்ஸ்டர் வந்து நின்று, அவ பசியில் தவிக்கிறாங்க, சாப்பாடு வருது, சாப்பிடலான்னு போனால் நடுவில் ஒரு மான்ஸ்டர், ஹார்பி ஒரேஷியஸ் மான்ஸ்டர் வித் விங்ஸ் வந்து நின்றுது. டக்குன்னு அந்த ஃபீஸ்ட் மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ பெரிய ஒரு விருந்து வருது, போய் சாப்பிட போனான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் வந்து நின்றுது, விருந்து மறைஞ்சு போயிடுது. திடீர்னு பார்த்தா இந்த மான்ஸ்டர் பேச ஆரம்பிச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுது, நீங்கள் எதுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்க தெரியுமா, ப்ராஸ்பரோன்னு ஒருத்தர் இருந்தான், அவனை ராஜ்யத்தை விட்டு அனுப்புனீங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்டனைகள் அப்படின்னு சொல்கிறான். யாரு சொல்றது, யாரு ப்ராஸ்பரோவை நீங்கள் அனுப்புறதுக்கு தான் தண்டனைன்னு சொல்றது யாருன்னா, இந்த மான்ஸ்டர் பேசுது, பேசி சொல்லுது. இது சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க, யாரெல்லாம், கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் அன்டோனியோவும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ப்ராஸ்பரோ என்ன சொல்லிடுவார், அவங்களையும் தூக்கிட்டு வா. ஃபஸ்ட்டு யாரை தூக்கிட்டு வந்தாப்புல, ஃபஸ்ட்டு ஃபர்டினாண்டை தூக்கிட்டு வந்தாப்புல, இப்போ யாரை தூக்க போகிறாப்புல, கிங் ஆஃப் நேப்பிள்ஸையும் அன்டோனியோவும் தூக்கிட்டு வாங்கினோடனே தூக்கிட்டு வந்தால் கூடவே யார் இருக்காப்புல, கொன்சாலோ. இந்த கொன்சாலோ தான் யார், நம்மளுடைய ராஸ்பரோக்கும் மிராண்டாக்கும் அவங்கள நாட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கல்ல, பெரிய கப்பல், பெரிய கப்பலில் கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன கப்பலில் விட்டுருவாங்கல்ல, எங்கே அந்த படத்தை இந்த இருக்குல்ல, விடும்போது கொன்சாலோ தான் என்ன பண்ணுவாப்புல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த கப் அந்த குட்டி ஷிப்பில் வைப்பாப்புல. ஸோ அந்த பார்த்தா கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வராப்புல, அன்டோனியோ வராப்புல, கூடவே சேர்ந்து கொன்சாலோவும் வராப்புல. கொஞ்சாலா வந்தார், கொஞ்சாலா வந்த உடனே இவங்க எல்லாரும் வராங்க, ப்ராஸ்பரோவை பார்க்குறாங்க, ஆனால் இவன் தான் ப்ராஸ்பரோன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, 12 வருஷமாயிருச்சு இது நடந்து, ப்ராஸ்பரோன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே ப்ராஸ்பரோ தன்னை பற்றி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு கொஞ்சாலாட்ட சொல்கிறாரு, என் வாழ்க்கையை காப்பாற்றின இவன் தான் சொல்கிறாரு. அப்புறம்தான் தெரியுது யாருக்கு, அன்டோனியோக்கும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்க்கும் இவன் தான் ப்ராஸ்பரோ அப்படின்னு தெரியுது. அன்டோனியோ மன்னிப்பு கேட்குறாப்புல. அப்புறம் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் என்ன சொல்கிறா, அன்டோனியோ மன்னிப்பு கேட்டு நீங்களே என்ன பண்ணிடுங்க, ராஜாவாயிருங்க அப்படின்ட்டு ப்ராஸ்பரோவை திரும்ப ராஜாவாக்குறாங்க. அப்புறம் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்ட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவை திறந்தா ஹீரோவும் ஹீரோயினும் செஸ் விளாண்டுட்ருக்காங்க. அந்த செஸ் ரொம்ப முக்கியம் சரியா, நம்ம டிஎன்பிசியில் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, செஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பெர்டினண்ட் மிராண்டாவும் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னாச்சு என் பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா என்ன நினைச்சாரு, பையன் செத்துட்டான்னு நினைச்சாரு, பையன் என்ன நினைச்சான், அப்பா செத்துட்டான்னு நினைச்சாரு, கரெக்டா. அப்படி இருக்கும்போது இவருக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், பையனுக்கு அப்பாவை பார்த்தோன்னே ஒரு பயங்கர சந்தோஷம், அதே மாதிரி சந்தோஷம் மிராண்டாவை பார்த்து யார் இந்த அழகான பெண்மணி அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஃபர்டினன்னு சொல்கிறான், இவர் தான், இவ தான் யார், ப்ராஸ்பரோவுடைய பொண்ணு, த டியூக் ஆஃப் மிலான், ஆனால் ப்ராஸ்பரோவுடைய பொண்ணு தான் இந்த மிராண்டா. இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ப்ராஸ்பரோவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போந்தான் கண்ணால் பார்க்குறேன், அவரு எனக்கு ஒரு ரெண்டாவது தகப்பன் மாதிரி ஆகி எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்காரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமா. ஸோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து, இந்த டியூக் ஆஃப் மிலானான ப்ராஸ்பரோ எனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்து ரெண்டாவது அப்பாவா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ப்ராஸ்பரோ பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்புறம் சொல்கிறாரு கப்பல் ஆர்பரில் தான் இருக்குது, இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஏரியல் ப்ராஸ்பரோட்ட சொல்கிறாப்புல கப்பல் ஹார்பரில் சேஃபாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ
டியூக் ஆஃப் நேப்பிள்ஸு அண்டோனியோ ஃபர்டினாண்ட் இவங்கள்ட்டலாம் சொல்கிறார். நவுன் டோல்டு தெம் அவங்கள்ட்ட சொல்கிறாரு கப்பல் ஹார்பரில் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. கொஸ்டின் கேட்டால் ஏரியலே சொல்லியிருக்கேன், இவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் சரியா. அண்ட் ஆல் த செயலர்ஸ் எல்லோரும் இதுவாக தான் இருக்காங்க. அவங்கள செயலர்ஸ் எல்லோரும் எங்கே தான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ராஜ்புரம். போறதுக்கு முன்னாடி கடைசி ஒன்று பண்றாரு, ஏரியல்கிட்ட நீ இனிமேல் எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம், நீ ஃப்ரீயா வாழ்ந்துக்கோன்ட்டு ஏரியலை தன்னுடைய சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஜாய்ஃபுல்லா இருந்துக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு உடனே ஏரியலுக்கும் மிக மிக சந்தோஷம் ஜாலியா இருக்கு. ஸோ லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு பின்னாடி இருக்குது இந்த க்வெஸ்சின்லாம் போட்டு பாரு சரியா. இந்த க்வெஸ்சின் எல்லாமே போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். இல்லை கிளாஸுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரியா, அதுக்காக தான் க்வெஸ்சின் போடலை. க்வெஸ்சின் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் இருக்கு.